മുയണ്ടാൽ മുടിയാ ലൈ മീലാ വിറ്റാൾ ഉണക്കിൻ്റെ வணக்கம் ஜீரோ நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது காலேஜ் வந்து ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அது எந்த கோர்ஸாக வேணாலும் இருக்கலாம் இங்கே படிக்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் இயரில் வேறு காலேஜ் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா எந்த மாதிரினா காலேஜில் நம்ம படித்தோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அப்படி சேஞ்ச் பண்ணுறது நல்லதாக கெட்டுதா அப்படிங்கிற மாதிரி நான் ஃபுல் டீட்டெயில் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா காலேஜ் படிச்சுட்டு நிறைய பேருக்கு ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு நம்ம காலேஜ் சேஞ்ச் பண்ணலாமா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் இல்லை ஒரு சில காலேஜ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற மாட்டாங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கிட்டு இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா காலேஜ் காலேஜுங்கிறது எந்த கோர்ஸாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் பிஏ படிக்கலாம் பிகாம் படிக்கலாம் பிபிஏ படிக்கலாம் பிசிஏ படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் படிக்கலாம் கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் காலேஜ் செல் ஃபினான்ஸ் காலேஜ் இந்த மாதிரி எந்த காலேஜில் வேணாலும் நீங்கள் படிக்கலாம் காலேஜ் படிக்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணணும்னா அந்த காலேஜ் வந்து பிடிக்காம போகலாம் இல்லை நிறைய ரீசன் இருக்குது அந்த காலேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்ம பர்சனல் ரீசன் கூட வந்து காரணமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம காலேஜ் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கேட்டிங்கன்னா ஒரு சில காலேஜ் வந்து பார்த்தா இதுக்கான பெர்மிஷன் தராங்க அது மட்டும் இந்த ப்ராசஸ் ரொம்ப லாங்கான ப்ராசஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இப்போ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய காலேஜ் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுல இதுவே வந்து ப்ரைவேட் டு ப்ரைவேட் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய காலேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட் டு ப்ரைவேட் சேஞ்ச் பண்ணாலும் நிறைய காலேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பட் இப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுத்திங்கன்னா அந்த ப்ராசஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் எதுவுமே இந்த கவுன்சிலிங் பேஸில் நீங்கள் சூஸ் பண்ணிப்பீங்க கவர்மெண்ட் காலேஜ் அந்த காலேஜ் எதுவுமே இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுல இதுவே நீங்கள் ஒரே யூனிவர்சிட்டி பேஸில் இருக்க காலேஜ் சூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ரீசன் வந்து பார்த்தா வேல்யூபுலாக இருக்குது அப்படின்னா நிறைய காலேஜ் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பட் இதுவும் வந்து பார்த்தா ப்ரைவேட் காலேஜ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய கவர்மெண்ட் காலேஜ் இதுக்கான ரூல்ஸ் வந்து இல்லை உங்களுக்கு அதாவது காலேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் இல்லை கவர்மெண்ட் காலேஜும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுல பிரைவேட் காலேஜ் வந்து பார்த்தா ப்ராப்பரான ரீசன் இருக்கணும் அது முக்கியமாக வந்து பர்சனல் ரீசனாக இருக்கணும் உங்களுக்கு முக்கியமாக வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு படித்த காலேஜை வந்து நீங்கள் குறை சொல்லி அந்த மாதிரிலாம் போய் அட்மிஷன் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம் ஸோ நீங்கள் காலேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் டூ கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ரைவேட் டூ பிரைவேட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா அந்த ரெண்டு காலேஜுமே வந்து பார்த்தா அதாவது நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்க காலேஜும் சரி நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணும் விரும்புகிறீங்களோ அந்த காலேஜும் வந்து பார்த்தோம்னா ஒரே யூனிவர்சிட்டி அண்டரில் இருக்கணும் உங்களுக்கு ஏன்னு பார்த்தோம்னா அப்போ தான் ரிசல்ட்டு ஃபஸ்ட் செம் வந்து கண்டிப்பாக எழுதிருப்பீங்க செகண்ட் செம் எழுதிருப்பீங்க ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து பார்த்தா ரெண்டு செம் எழுதியிருப்பீங்க ஸோ அதனால் அப்போ வந்து ரிசல்ட் வந்திருக்கும் உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்திருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிரைவேட் ரெலவெண்ட்டாக நீங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்க ஆசைப்பட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு அண்டர்ல இருந்தால் மட்டும்தான் நிறைய பிரைவேட் காலேஜ் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுவும் வந்து பார்த்தோம்னா உங்களோட ரிசல்ட்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டாக நீங்கள் கொடுத்துருக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் செம்மில் செகண்ட் செம்மில் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நிறைய பிரைவேட் காலேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அந்த காலேஜில் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணியும் நிறைய காலேஜ் வந்து அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காலேஜ் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த காலேஜில் வந்து பர்மிஷன் தரணும் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தா அந்த காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருக்க கோர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு இருக்க பிரான்ச்சுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங் அப்படின்னா இன்ஜினியரிங் நிறைய பிரான்ச் இருக்கும் உங்களுக்கு இசிஇ அப்புறம் வந்து பார்த்தா ட்ரிபிள்இ சிஎஸ்சி ஐடி மெக்கானிக்கல் இந்த மாதிரி நிறைய பிரான்ச் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் எந்த காலேஜில் பெர்மிஷன் கேட்குறீங்களோ அந்த காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேக்கன்சி வந்து இருக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறக்கான வேக்கன்சி வந்து அந்த காலேஜில் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த காலேஜ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் அப்ளை பண்ண அவங்க வந்து ப்ராப்பராக ரீசன் வந்து கேட்பாங்க எதுக்காக அந்த காலேஜ்ல இருந்து வர்றீங்க அந்த மாதிரி வந்து ப்ராப்பரா ரீசன் வந்து கேட்பாங்க நீங்க கொடுக்குற ரீசன் வந்து பார்த்தா ரொம்ப இருக்கணும் முக்கியமா வந்து பர்சனல் ரீசன் இருந்து காலேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்கணும் அந்த காலேஜில் அட்மிஷன் வந்து நீங்கள் போடுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா செகண்ட் வந்து பார்த்தோம்னா அந்த காலேஜ் வந்து பார்த்தோம்னா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் உங்கள் ரீசனு உங்கள் மார்க்ஸ் இந்த மாதிரியான உங்கள் பெர்ஃபாமன்ஸை இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா அந்த காலேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க சீட் தரோம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க மெயில்லையோ இல்லை ஃபோன்லேயோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலேஜில் வந்து பார்த்தோம்னா இப்போ இது மாதிரி வந்து காலேஜ்லேருந்து நான் வந்து வெளியே போகிறேன் அப்படிங்க மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணோம் அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்கு நீங்க கொடுக்குற ரீசனும் வந்து பார்த்தா ப்ராப்பரா அந்த காலேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வேலிட் ரீசனா இருக்கும் மோஸ்ட்லி இங்கேயே வந்து பார்த்தா பர்சனல் ரீசன் நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து பார்த்தா நீங்க கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் சப்போஸ் நீங்க கவர்மெண்ட் டு பிரைவேட் சேஞ்ச் பண்ணலாம் பிரைவேட் டு பிரைவேட் காலேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த யூனிவர்சிட்டி அண்டர்ல ரெண்டு காலேஜுமே இருக்கணும் அதாவது நீங்க இப்ப படிக்கிற காலேஜும் சரி நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற காலேஜும் சரி ஒரு யூனிவர்சிட்டிக்கு அண்டர் வர காலேஜாக இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் வந்து பார்த்தா நிறைய காலேஜில் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலேஜிலும் பெர்மிஷன் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணும் விரும்புறீங்களோ அந்த காலேஜில் வந்து பார்த்தா உங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க அதாவது டிசி டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க அதில் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்க அதுக்கான மார்க் மார்க்ஷீட் என்னது ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா ஹால் டிக்கெட் கூட கூட கேட்குறாங்க அதாவது ஃபஸ்ட் செம் செகண்ட் செம்மில் ஹால் டிக்கெட் யூஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த ஹால் டிக்கெட் கூட கேட்குறாங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பரான உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அந்த காலேஜில் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் வந்து செகண்ட் இயர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து பார்த்தா மோஸ்ட்லி செகண்ட் இயர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும் நிறைய காலேஜில் வந்து பார்த்தா தேர்ட் இயர்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசை அப்படிங்கன்னா நிறைய காலேஜ் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடிச்சோனே கூட நீங்கள் வந்து செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய காலேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுவும் வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கும் உங்களுக்கு இதுவே வந்து இங்கே செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு தேர்ட் இயரோ இல்லை ஒரு சில இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனல் இயரோ சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கன்னா அது வந்து ப்ராசஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா ரெஃபரன்ஸ் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரெஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய ஆள் யாராவது வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் ஒரு சில காலேஜில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இது வந்து பார்த்தா எந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு பட் இப்படி காலேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் இப்போ நீங்கள் பிஏ தமிழ் படிச்சிங்க அந்த காலேஜில் போய் பிஏ தமிழ் தான் படிக்க முடியும் நீங்கள் பிஏ இங்கிலீஷ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து கோர்ஸும் சேஞ்ச் பண்ண முடியாது பிரான்ச்சும் சேஞ்ச் பண்ண முடியாது நீங்கள் அதே கோர்ஸ் தான் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்ட்ரீம் வேறு ஏதாவது கோர்ஸ் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு புதுசாக வேணால் ப்ளஸ் டூ மார்க் பேஸ் பண்ணி புது காலேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தா நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அதை பொறுத்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்கள் பிஏ தமிழ் ஒரு காலேஜில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க பட் நீங்கள் வந்து பார்த்தா பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்றீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிஏ தமிழ் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து பார்த்தா ப்ளஸ் டூ மார்க் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பிஎஸ்சி மேக்ஸ்க்கு எந்த காலேஜில் வேணுமோ அந்த காலேஜில் அட்மிஷன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் பட் அந்த பிஏ தமிழ் ஒன் இயர் படித்தது வந்து உங்களுக்கு வேஸ்ட் தான் ஒரு சில காலேஜ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படித்த காலேஜில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அது மட்டும் இல்லாமல் உங்க மார்க் எப்படி இருக்குது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எந்த எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி கூட ஒரு சில காலேஜ் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்து கொடுத்துட்டுருக்காங்க செகண்ட் இயரில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி நம்ம வந்து காலேஜ் சேஞ்ச் பண்ணலாமா இது நல்லதா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதாக அவாய்ட் பண்ணிடுங்க ரீசன் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இது லாங் ப்ராசஸ் ஒரு சில காலேஜில் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒரு சில காலேஜில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நீங்கள் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த காலேஜ்லேயே கண்டினியூ பண்ணிட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் பிஜிக்கு வேணா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்து ட்ரை பண்ணலாம் அந்த காலேஜில் என்ன மாதிரி என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லை கவுன்சிலிங் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் பிஜி கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து நீங்கள் கோர்ஸோ ஸ்ட்ரீமோ சேஞ்ச் பண்ண விரும்புனா வேணா வந்து பார்த்தோம்னா நீங்கள் அந்த ஒன் இயர் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு ப்ளஸ் டூ மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜில் அட்மிஷன் வேணுமோ அந்த காலேஜில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் பட் நீங்க ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு அடுத்து சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட கெரியர் குரோத் கொஞ்சம் பார்த்தோம்னா தடையாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் இயரில் வேற காலேஜ் வந்து சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம் அது வந்து பிரைவேட் டு பிரைவேட் காலேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் இல்லைனா கவர்மெண்ட் டூ பிரைவேட் காலேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கும் வந்து பார்த்தா அந்த பிரைவேட் காலேஜ் வந்து உங்களோட அட்மிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்த காலேஜ் வந்து பார்த்தா ஒரே யூனிவர்சிட்டி அண்டரில் வர்றவங்களுக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான சில ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயரில் வேற காலேஜ் வந்து ஜாயின் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேரியர் குரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ் புல் ஆந்திருக்கும் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் பார் வாட்சிங்